இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாட்கள் என்னுடைய தலைமையில் பத்து பேர் கொண்ட கஜா புயல் நேரடி ஆய்வுப்படிக்காக குழு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் ஆகிய பகுதிகளுக்கு எங்கள் குழு செல்கிறது. எங்கள் கட்சியின் பொருளாளர் முன்னாள் எம்பி கணேசமூர்த்தி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு தேதிகளில் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களுக்கு செல்கிறது ஆய்வு செய்ய, நேரடி ஆய்வு. அந்த ஆய்வை வச்சு நாங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். மற்ற மாவட்டங்கள் கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் குழு அமைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இதுவரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் பொருட்கள் கொடுத்துருக்குறோம். எங்கள்கிட்ட பண வசதி இல்லை, கட்சியில் ரொம்ப நொறுங்கி போய் கிடக்கிறோம். இல்லாட்டி நான் அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசுண்டு, பணம் இல்லை. ஆனாலும் இதுவரைக்கும் அங்கங்கே பொருட்கள், இந்த ஜெய்யங்கிற தம்பி எங்களுடைய மாணவரணி செயலாளர் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு பொருட்களை கொண்டு போய் முந்தா நாள் நாகை மாவட்டத்தில் கொடுத்து வந்திருக்காரு. மூன்று மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். மருத்துவ முகாமில் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் மருந்துகள் கொடுத்துருக்குறோம். இப்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ முகாம் புதுக்கோட்டையில் நடத்துகிறோம். அதே போல் ரெண்டு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களுக்கு போய் பார்ப்பதற்கு. எங்கள் ஆய்வு பணி என்பது சர்க்காரை குற்றஞ்சாட்டல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். சரியான ஆய்வு செஞ்சு இவ்வளவு நஷ்டம், நீங்கள் பதினாறு ஐநூறு கோடி சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் இருபத்தையாயிரம் கோடிக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு என்னுடைய கணக்கு. நான் கரெக்ட் டீட்டெயில்ஸோடு நான் கொடுக்க போகிறோம். ரெண்டு கமிட்டியும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஊர் ஊராக சென்று பார்க்க போகிறோம். மக்களுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன், பொதுமக்களுக்கு இந்த பொருள்கள் கொடுக்க வர்றவங்களை மறித்து பிடுங்கிறது அதிமுக பிரமுகர் ஒருத்தரை பிடுங்கியிருக்கிறாரா? ரொம்ப வருத்தமாக இருக்கே, இதெல்லாம் மனுஷத்தன்மையா? அங்கே அதிமுக பிரமுகர் பிடுங்கினது மட்டும் பேரை போட்டு வந்துருச்சு, மற்ற பிடுங்கினவங்களை பற்றி வரல. நான் நேற்று மயிலாடுதுறை வழி தான் வாரேன். பொருளை கொண்டு போகும்போது ஐம்பது பேர் உள்ளே வந்து பிடுங்குறாங்க, விநியோகம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அங்கே நான் போயிடணும் கேரளாவுக்கு, கியூவில் நின்று வாங்குறாயா? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து கொடுக்குறாங்கய்யா. நம்ம தமிழ்நாடு ஐயா இப்படி கெட்டு போச்சு. அது மட்டும் இல்லை, ஐம்பது பேர் உட்காந்துக்கிட வேண்டியது, கண்டமானக்கு ஏச வேண்டியது. அதிகாரி எப்படி உள்ளே வருவா? அதிகாரிகள் பாவம், அவங்க உள்ளே வரணும்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஏன் முந்தா நாள் வரல? ஏன் வர முடியலையா? கரண்ட் இல்லையா? மரம் ஒடிஞ்சு கிடக்கியா? எப்படியா வர முடியாம அதிகாரி? அதிகாரிகளை திட்டுறாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இந்த போக்கு மாற வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மத்திய சர்க்காருக்கு கண்டனம். முதலமைச்சர் கடமை தவறியிருக்கிறார், தவறி விட்டார். அதே நேரத்தில் இந்த அரசுக்கு ஒத்துழைத்து செய்வதற்கு எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் முழு மனதோடு இருக்கிறோம். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.